சீனிவாசன் சபையினரை பார்த்து நிற்கிறார் கையில் ஒரு கோட்டு காலர் இல்லாத சட்டை இடுப்பிலே பெல்ட் வேஷ்டி வயது ஐம்பத்தஞ்சு நமஸ்காரம் எல்லாரும் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சில அறிமுக வார்த்தைகள் என் பேர் எஸ் எஸ் ஸ்ரீனிவாசன் சமீபத்துல எனக்கு சில வினோதமான விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு சில விசித்திரமான விஷயங்களை பார்த்தேன் பார்த்தத பார்த்தபடி சொன்னது தப்பா போச்சு எக்கச்சக்கமா போயிடுது உண்மை என்கிறது என்ன ஆதிசங்கரர் ஒரு கேள்வி கேட்டார் பார்க்கறதுக்கு ஒருத்தருமே இல்லைன்னா ஆகாசம் அப்பவும் நீளமா இருக்குமாடான்னுட்டு ஏன் ஒரு ஆள் பார்த்தா கூட போறாது ரெண்டு பேர் பார்த்து ஒத்து போனாதான் உண்மைக்கே ஒரு வடிவம் வருதுன்னு நினைக்கிறேன் புரியாம பேசுறேன்ல நீங்க பாருங்க பார்த்ததும் புரியும் முதல்ல இருந்து சொல்றேன் அன்னைக்கு சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன் பின்னணியில் மெலிதாக சுப்பிரபாதம் ஒலிக்கிறது ஆபீஸுக்கு கிளம்பின்னு இருந்தேன் நான் ஒரு சாதாரண ஆசாமி சாதாரண குடும்பம் மனைவி பொண்ணு சாதாரணமான நானு ஆனா அன்னைக்கு நடந்தது என்னவோ சாதாரணமானது இல்லை ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் கோட்டை அணிந்து கொள்கிறார் மறுநாள் காலை மத்தியதர குடும்ப அறை நடுவே நீண்ட பெஞ்சு ஓரத்தில் ஒரு தையல் மெஷின் அதன் அருகே ஒரு படிக்கும் மேஜை அதன் மேல் ஒரு மேஜை விளக்கு மாடிக்குச் செல்லும் படிகள் வலது பக்கம் மாடி அறை வாசல் தெரிகிறது சுவற்றில் சுவாமி படங்கள் ரவிவர்மா படங்கள் தாத்தா கடிகாரம் நின்றிருக்கிறது இடது புறத்தில் சமையல் அறை சற்று தள்ளி இடது மேல் மூலையில் ஒரு அறையில் ஜன்னல் தெரிகிறது சுவற்றில் ஸ்டாண்ட் மாட்டி பொருத்தப்பட்ட பழைய வேல்வ் ரேடியோ நடுவிலே வீட்டு வாசலில் கண்ணாடி மணித்திரை பிரவேசங்கள் எல்லாம் நடுவிலிருந்து சௌகரியப்படி வைத்துக் கொள்ளலாம் ஜன்னல் திரைகளாக பழைய வாயில் புடவைகள் தொங்குகின்றன ஓரத்தில் பானையில் தண்ணீர் வைத்திருக்கிறது நடுப்புற வாசலில் பின்னணியில் சைக்ளோராமா எஃபெக்ட் கடைசியில் தேவைப்படும் இந்த நாடகத்தின் இறுதியில் அந்த பின்னணியில் ஒரு கோயிலின் சில்லவுட் தெரிய வேண்டும் சீனிவாசன் ஆபீஸ் கிளம்ப தயாராகிறார் செய்தித்தாளை மேய்ந்து கொண்டு சுவாமி படத்திலிருந்து விபூதி எடுத்து நெற்றியில் இட்டுக்கொண்டு பின்னணியில் ஒலித்த சுப்பிரபாதம் சடக்கென்று பா தீங்களா என்று மாறுகிறது சீனிவாசன் ரேடியோவின் தலையில் தட்ட அது மறுபடியும் சுப்பிரபாதம் சொல்கிறது சீனிவாசன் தன் மனைவியை அழைக்கிறார் லக்ஷ்மி லக்ஷ்மி என்னன்னா டிஃபன் ரெடியா லக்ஷ்மி வந்து கொண்டே நான் ஆபீஸ் போக வேண்டாமா ஆபீஸா சமையலறையிலிருந்து வருகிறாள் அவரை பார்த்து திடுக்கிடுகிறாள் என்ன இது ஆபீஸு கிளம்பின் கேள் ஏன் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அங்க பாருங்கோ சுவற்றில் படத்தில் பெரிய ரோஜாப்பூ மாலை போட்டிருக்கிறது ஓ ஆமா நேற்றுக்கு ரிட்டையர் ஆனதுக்கு மாலை நான் ரிட்டையர் ஆயிட்டேன்ல சேச்ச மறந்தே போயிடுத்து என்னையாவது ஞாபகம் இருக்கா ஸ்ரீனிவாசன் இனிமே ஆஃபீஸுக்கு போக வேண்டாம் கொஞ்சம் அப்செட் ஆகி டிஸ்டன்ட் இருந்து பார்க்குறாரு கொஞ்சம் அப்பனா டிஃபன் கிடையாது அடைக்கு நினச்சி வச்சிருக்கேன்னு சொன்னியே மெல்ல கல்லை போடலாம்னு நினச்சேன் நீங்க போய் தூங்குங்கோ இப்பவே எழுந்து உருட்டாதீங்கோ ஏழரை எட்டு மணிக்கு எந்த போறோம் நான் இல்லாம ஆபீஸ் எப்படி உருப்பிட போறது இன்சார்ஜ் எடுத்துட்டு இருக்கானே சோமசேகர் ஒரு இழவும் தெரியாது கை நாட்டு கேஸு நாளைக்கே என்னை திரும்பி கூப்பிட போறேன் பாத்துக்கோ ஏன் எனக்கு என்னவோ அப்படி தெரியல நேத்துக்கு இருந்தாப்புல தான் தோணிக்கு உனக்கு தெரியாது கந்தசாமியும் அழுதுட்டான் தெரியுமோ கந்தசாமி பியூன் அவன் அழுதா என்ன வேலை திரும்ப கிடைக்க போறதா சரி சரி இன்னைக்கு வசுவுக்கும் ஆஃபீஸ் லீவா பன்னெண்டு மணிக்கு தான் சமையல் நீயும் ரிட்டையர் ஆயிட்டியா எனக்கு எதுக்கு ரிட்டையர்மெண்ட்டு வசு இருக்காளே ஒரு துரும்ப எடுத்து அன்னன்ன போடாத ராணி அதை விட உங்களை வீட்டில் முழுசா வச்சுட்டு என்ன பண்ண போறேனே திக்கு திக்கு திக்குங்கிறது கொஞ்சம் கத்திரிக்காயை நறுக்கி தரேலா கத்திரிக்காயை நறுக்கணுமா ஓஹோ அப்புறம் உள்ளலம்ப சொல்லுவ பத்து பாத்திரம் தேய்க்க சொல்லுவ பிரஷ் எடுத்து பாசி தேம்ப வேலைக்காரனை நிறுத்திட்டு நீயே தொடடையாம்ப சே சேச்ச அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு மனுஷன் ரிட்டையர் ஆயிட்டான்னா அவன் என்ன பூச்சி ஆயிடுறானா பின்ன நீங்க ஆத்துல உட்காந்து என்னதான் பண்ண போறேள் எனக்கு என்னென்னமோ வேலை இருக்கு எவ்வளவோ செய்யலாம் என்ன ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம் ம் கொஞ்சம் யோசித்து துயரம் என்ன செய்ய போறேன் ஆனா சத்தியமா கத்திரிக்காய் நறுக்க மாட்டேன் எங்க வம்சத்திலே ஒருத்தரும் கத்திரிக்காய் அறுக்கினதே இல்ல நீங்க ஒன்றும் கத்திரிக்காய் நறுக்கான்டா காத்தால என்னை அவசரப்பட்டாம இருந்தா சரி எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேண்டாமா இருபத்தஞ்சு வருஷமா நான் சமையலறையை விட்டு வெளியே வந்திருக்கேனா அதான் நானும் வசு இன்னைக்கு மார்னிங் ஷோ போறோம் ஐயோ எனக்கு பசிக்குமேடி பசிச்சா ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கோங்கோ போன வாரம் ஒரு சினிமா பத்தி டிவில கையலகுத்து காட்டினான் பார்த்துட்டு வரதுக்குள்ளயே பாலை கொட்டி மோரை கொட்டி சமையல் உள்ள ரகலை பண்ணி வச்சிருந்தேன் ஏன்னா எனக்கு நிஜமாவே கவலையா இருக்கு பேசாம தினம் ஆபீஸ் போறாப்புல ஒரு பார்க்லயோ லைப்ரரியிலேயோ போய் உட்காந்துட்டு வாங்கல டிஃபன் கட்டித்தரேன் சச்சா நான் பாட்டுக்கு ஆத்துல ஒரு மூலையில உட்காந்துட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் படிச்சுட்டு ஸ்லோகம் சொல்லிட்டு ரேடியோ கேட்டுண்டு அப்புறம் சுவாசிச்சுண்டு இனிமே சம்பளம் வராதா உங்களுக்கு பென்ஷன் ஒரு முன்னூத்தி ரூபா வரும் பென்ஷன் முந்நூற்றம்பது ரூபாயை வச்சுட்டு என்ன பண்றது திராவிடன் ஃபண்டுன்னு ஏதோ சொன்னீங்களே பிராவிடன் ஃபண்டுன்னு சொல்லு திராவிடன் ஃபண்டு அதானே சொன்னேன் இங்கிலீஷ் பேப்பரை மாவு மாவுச்றதுக்கு உபயோகப்படுத்தினா அவ்வளவுதான் வரும் பிராவிடன் ஃபண்டெல்லாம் தொடக்கூடாது அதுல வர வட்டி கிராச்சுவிட்டில வர வட்டி எல்லாம் சேர்த்து மொத்தம் மாசம் ஐநூறு ரூபாய் தேரும் ஐநூறு ரூபாயில என்ன பண்ண போறோம் இந்த மாதிரி பட்டு புடவை எல்லாம் இனிமே உடுத்திக்க கூடாது காபி சாப்பிட்டியா சாப்பிட்டேன் ஏன் சாப்பிட்டேன் இனிமே தான் காப்பி அரிசிய கூட இனிமே எண்ணித்தான் சமைக்கணுமா ஏன் உன் பொண்ணு சம்பாதிக்கலையா அவ சம்பாதிச்சு கல்யாணத்துக்குன்னா சேர்த்துட்டு இருக்கா அவளுக்கு இப்ப என்னடி கல்யாணம் குழந்தை அது வசுமதி உற்சாகமாக வருகிறாள் தைரியமான பெண்ணாக தெரிகிறாள் குழந்தையா உங்களுக்கு மேல ஒசரமா இருக்காளே அப்பா நீங்க இன்னிலிருந்து ஃப்ரீ இல்ல ஆமாண்டி கண்ணு அவள் கன்னத்தை கிள்ளுகிறார் ஓ கிலுகிழப்ப காட்டுங்கோ பாரி ரெண்டுக்கு இஸ்திரி போட்டு வச்சுரீங்களா சரிதான் அம்மா கத்திரிக்கானா இருக்க சொல்றா நீ இஸ்திரி போட சொல்ற என்னன்னு நினைச்சுட்டே எடுபிடிக்குன்னு ஆளாப்டிட்டனா உனக்கு தான் ஆபீஸ் கிடையாதேப்பா பனிமே எனக்கு ஏண்டா தினம் தினம் ஆஃபீஸ் போறோம்னு இருக்கு அன்னைக்கு ஒரு ஆளு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு விசில் அடிக்கிறான்ப்பா சீ என்னடி இது நல்லா விசில்ல நோட் வாசிக்கிற பேண்டில் சேர்ந்துள்ளாம் போல இருக்கே இதோ பாரு கொஞ்ச நாளைக்கு நீ வேலைக்கு போய்தான் ஆனும் தான் இனிமே எல்லாம் ஓட்டணும் பொட்டல் காட்டில் கொண்டு வீட்டை கட்டிச்சுட்டேன் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடக்கிறதுக்குள்ள அந்த பேட்டையிலயே தமிழ்ல புதுசு புதுசா வார்த்தைகளும் கேட்குறது கொல்ட்டினா என்னப்பா கொடைவள்ளல்னு அர்த்தம் பாருமா நான் ரெண்டு மூணு இடத்துல சொல்லி வச்சுருக்கேன் பார்ட் டைமாக அக்கௌண்ட்ஸ் பாக்குறதுக்கு கஷ்டமோ நஷ்டமோ எனக்கு ஏதாவது மறு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ ஆபீஸ் போயித்தான் ஆனும் என்ன ஆஃபீஸோ ஏன் ஆஃபீஸ் சரியா இல்லையா ஆஃபீஸ் சரியாக தான் இருக்கு ஆனால் மேலே மாடி அறையை பார்க்கிறாள் என்னடி ஒன்றும் இல்லைம்மா மறுபடி மேலே பார்க்கிறாள் சொல்லுடி என்ன சொல்லு பசுமதி சிறிது சிறிது நேரம் யோசித்து சரி சொல்லிடுறேன்ப்பா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு தெரிஞ்சே ஆனும் மாடியில இருக்கானே சுந்தர் தங்கமான பையன் இருங்கோ சுந்தர் வந்து அவன் வந்து என்னை கொஞ்சம் தொந்தரவு பண்றான்பா சுந்தரா அடப்பாவி என்னடி செஞ்சான் பிடிச்சி பிடிச்சு செருப்பால் அடிக்கிறது தானே இரு இரு என்ன செருப்ப அவன் வந்து அவன் எனக்கு ஒரு கடிதாசி எழுதி கொடுத்தான்ப்பா பா லவ் லெட்டர் பா லவ்னா உனக்கும் எனக்கும் இருபத்தஞ்சி வருஷமா இல்லாதது எங்க கொண்டு வந்த கடிதாசியை வசு தன் மார்பிலிருந்து அந்த கடிதாசியை எடுத்து கொடுக்குறாள் எங்க வச்சுட்டு இருக்கா பாரு அதுக்கு தான் அடிச்சுண்டேன் மாடியில தடிப்பசங்களை குடி வைக்க வேண்டாம்னு சீனிவாசன் இருடி பிரித்து படிக்கிறார் நிதானமாக பிள்ளையார் சுழி சென்னை இருபத்தி ஒன்னு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மனதுக்கு இனியவளே விளே வசுமதி நான் உன்னிடம் சொல்ல தயங்கி சொல்ல முடியாத எண்ணங்கள் இவை என் ஊனும் உயிரும் பெரிய ரா போட்டிருக்கான் உன்னையே எண்ணி ஒவ்வொரு கணமும் அடப்பாவி இந்த பய ரொம்ப சாதுன்னு நினச்சிட்டேன் வெட்டி கட்டையில போறவன் கடுதாசியே எழுதியிருக்கான் இப்பவே அந்த தருதலைய கூப்பிட்டு சஜாடா காலி பண்ண சொல்லுங்க பத்துண்டு வருது ஏண்டி போக்கம் கிட்டவளே அவன் தான் எழுதினானா நீ வாங்கிட்டு மாரில வச்சுருக்கியா உன் புத்தி எங்கடி போச்சு ஓடுகாலி வசுமதி கோபமாக இருமா இரு ஏதோ புஸ்தகத்தை என் கையில கொடுத்தான் பிரிச்சு பார்த்தா இது இருக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் எதுக்கு கொடுத்தா எதுக்கு எடுத்தாலும் சுந்தர் சுந்தரம் தலையில தூக்கி வச்சுட்டு குதிச்சிங்க உங்ககிட்ட ஒரு மாதிரியா பழகறான் என்ன பார்த்தாலே வேற மாதிரி ஆயிடுறான் எப்போ பார்த்தாலும் பின்னாலேயே வரா அதுக்கெல்லாம் ஒரு வழி முடிவு கட்டுறதுக்கு தான் இன்னைக்கு சொல்லிடுறதுன்னு நான் தீர்மானிச்சிட்டேன் கூப்பிட்டு விரட்டுங்கோப்பா இதோ பாருங்க இன்னைக்கு ஒண்ணுல ரெண்டு தீர்த்தானோம் கூப்பிடுங்கோ அவனை சரி முழுக்க படிக்கலாம் தொடர்ந்து ம் ஒவ்வொரு கணமும் வச வச என்று என் இருதயம் வசு வசு என்று வச வசன்னு இல்லைங்கிறத அவன் அப்படி சா மாதிரி போட்டான்ப்பா இந்த கன்றாவிய முழுசா படிச்சானுமா கூப்பிடுங்கோ கூப்பிட்டு பெல்ட்டால வீடுங்கோ உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா நான் வீடுறேன் அவத்து கொடுங்கோ வேஷ்டி அவுங்கரும் மாடி அறையில் சுந்தர் தோன்றி அவர்களை பார்க்கிறான் துடிப்பான இளைஞன் தன்னம்பிக்கை அண்ட் தைரியம் என்ன அகல மெதுவாக ஸ்டைலாக இறங்கி வருகிறான் மூவரும் ஸ்தம்பித்த நிலையில் நிற்கிறார்கள் சுந்தர் என்ன வீட்லயே ஏதாவது செய்தியா எல்லாரும் அப்படியே ஸ்டில்லா நிற்கிறீங்க சார் நீங்க கேட்ட எதிர்கால மனிதன்கிற புத்தகம் லைப்ரரியில இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் மாமி ரேஷன் கார்டில் என் பேரையும் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் கால் கிலோ சக்கரை அதிகம் கிடைக்கும் வசு உனக்கு சாய்பு கடையில் ரவிக்க இஸ் எனித்திங் ராங் மாமா பிரைவேட்டா உங்க விஷயம் எதுலையாவது குறுக்க வந்துட்டேன்னு நினைக்கிறேன் சந்தர்ப்பம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் நான் கிளம்பட்டுமா ஸ்ரீனிவாசன் நில்லு என்கிறார் நிற்கிறான் லக்ஷ்மி கேளுங்கோண்ணா கேளுங்கோ இந்த கடிதாசி நீ எழுதுனது தானே கடிதத்திற்கு பதில் ஒரு விசிறி ஆகுறது இது கடிதாசு இல்ல விசிறி இந்த விசிறி நீ எழுதுனது தானே சுந்தர் நீங்க கடிதத்தை கிட்ட எடுத்து அந்த கடிதாசியை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் பிரித்து பார்த்து ஆமா நான் எழுதுனதுதான் வசூக்கு என்ன தைரியம் பார்த்தீங்கன்னா கேளுங்கண்ணா பல்லுல போடுங்கண்ணாலு சீனி மாமா சீனி சீனிமாமான்னுலாம் கூப்பிடாத சார் அதில் எழுதிருக்கிறது உண்மை நான் உங்கள் மகளை கல்யாணம் செஞ்சுக்க விரும்புகிறேன் தயாராக இருக்கேன் ஃபார்மலாக அப்பா அம்மாவை கூட்டி வந்து கேட்கலாம்னு நினைச்சேன் பிரத்யார்கிட்டா படிக்க படிக்கக்கூடாது சார் பிபி எகிரிக்கும் பசு நீ என்ன சின்ன குழந்தையா இதெல்லாம் அப்பாட்ட காட்டின்ட்டு வீட்டை விட்டு வெளியில் போ சொல்லுங்கண்ணா வீட்டை விட்டு வெளியே போகணும் ஆமாம் போயிட்டு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு வரணுமா ஸ்ரீனிவாசன் இல்லை காலி பண்ணணும் சுந்தர் சிரிக்கிறான் சிரிக்கிறான் பாருங்க சிரிக்க வேண்டிய விஷயமா அது எதுக்கு காலி பண்ணனும் வயசு பொண்ணுக்கு இந்த மாதிரி லெட்ரு எழுதுனதுக்கு வசு நெஜம்மா சொல்லு உனக்கு இஷ்டம் இல்லையா சாய்பு கடைக்கு போய் உனக்கு தைச்சே ரவிக்கெல்லாம் நின்று நின்னு வாங்கிட்டு வந்தேனே தாங்க்ஸ் புன்னுக செஞ்சிய இஷ்டம் இல்லையா லக்ஷ்மி அவளோட என்னடா பேச்சு உனக்கு சுந்தர் அதட்டி மாமி புதுசா டா போட்டுலாம் பேசாதீங்கோ மரியாதை கெட்டு போயிடும் நான் இவர்கிட்ட சொன்னேன் சொல்லுங்கண்ணா இடிச்ச புளி மாதிரி நிக்கிறாயே ஏய் உனக்கே நல்லா இருக்கா இந்த மாதிரி எல்லாம் கழுதாசு எழுதுறது தப்பா சரி சாரி நீ படிச்சு என்ன பிரயோஜனம் உன் வயசுல நான் குழுமி வச்சுண்டு சியாமலா தண்டகம் சொல்லிட்டு இருந்தேன் படிச்சுட்டு இருந்தேன் குடுமி வச்சுட்டே பக்கத்தாத்து அலமேலுக்கு சியாமலா தண்டகம் சொல்லி தரேன்னு வேற மாதிரி ஏதாவது செஞ்சிருப்பேள் என்னென்னா இது சை உளறான் பொம்மநாட்டிகளை ஏறெடுத்து எடுத்து பார்த்ததுலடானா வேலைக்கார கழுவியை கூட நிமிந்து பார்க்க மாட்டேன் எங்க வம்சமே வேற அவனோட என்னன்னா தர்க்கம் இந்த க்ஷணம் காலி பண்ண சொல்லுங்க ஆமாம்ப்பா உடனே ரூம்ல இருக்க ஓவல் ஓவல்டன் டப்பி எல்லாத்தையும் தெருவில் கொண்டு வச்சுடுவேன்னு சொல்லுங்கோப்பா ஓவல்டின் சாப்பிட்றியா எங்க மாமா இப்ப கிடைக்க மாட்டேங்கிறது என்னன்னா இது கெட் அவுட் இதை பாருங்க அதெல்லாம் நடக்காது ரெண்ட் கண்ட்ரோல்க்கு எழுதி போட்டுடுவேன் இந்த ஓட்ட ரூமுக்கு இரு எழுபத்தஞ்சு ரூபா பகல் கொள்ள இப்படி எல்லாம் திடீர்னு காலி பண்ண முடியாது பார்க்கலாமா பார்க்கலாமா பார்க்கலாம் என்ன பார்த்துடலாம் இப்பவே ரெண்டு ஆளை வச்சு சாமான்களை வீதியில கொண்டு வச்சுடலாம்ப்பா அதே ஆளுக்கு எட்டெல்லாம் ஜாஸ்தி கொடுத்தா அடுத்த நிமிஷமே எல்லா சாமான்களையும் கொண்டு உள்ள வச்சுறான் இதை பாருங்க காலி பண்றது வேற காதல் கடிதாசி எழுதுறது வேற ரெண்டுக்கும் கனெக்ஷன் பண்ணி குழப்பாதீங்கோ உங்க டாக்டருக்கு என் மேல இஷ்டம்னு நினைச்சேன் எழுதினேன் இப்ப இஷ்டம் இல்லன்னு தெரிஞ்சு போச்சு இனிமே லெட்டர் எழுத மாட்டேன் தீந்து போச்சு விவகாரம் ஆனா காலி பண்ற ஐடியா மட்டும் விட்டுடுங்கோ முடியாது வசு கடைசியா கேக்குறேன் ஷடப் ஷடப் நானே போறேன் ஆனா மாலை முரசுல தலைப்பு செய்தி மாதிரி சொல்றேன் கொஞ்சம் சத்தமாக காலி பண்ண முடியாது அந்த பருப்பு வேகாது மேலே போகிறான் என்ன இது கல்லூரி மங்கனா இருக்கான் இவனை வீட்டில் சேர்த்துண்டதே தப்பா போச்சு ஆனா இரு இவன் முதலாளிட்டு சொல்லி வேலையை போக வைக்கிறேன் மேலே இருந்து சுந்தர் ஃபேக்டரி ஆக்ட் படி அது முடியாது மாமோ மாடி அறைக்குள் நுழைகிறான் சுந்தர் லக்ஷ்மி பாருங்கண்ணா இன்னும் ஒரே வாரத்துல அவன் இந்த வீட்டு விட்டு வெளியில போல அப்புறம் நான் போறேன் பிறந்தாத்துக்கு போக மாட்டேங்கிறானே அப்பா நீங்க இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமா இருந்திருக்கணும் அவனை விடுவிடுன்னு விட்டுருக்கணும் அதுக்கு பதிலா சியாமலா தண்டவம் குடுமின்னு ஏதோ வளர்றேன் அவர் எப்பவாவது தைரியமா ஒரு வார்த்தை பேசியிருக்காரா இருங்கோ குழாயை நிறுத்திட்டு வந்துடுறேன் மாடியில தண்ணி வராதபடி அப்புறம் ஃபியூஸு புடிங்கி விட்டுடலாம் அம்மா நான் குளிக்க போறேன் நீ குக்கரை வச்சுட்டு கிளம்பிடு சத்தம் வந்த உடனே அப்பா இறக்கி வச்சுடுவார் நாம கிளம்பிடலாம் இருவரும் செல்ல சீனிவாசன் தனியாக இருக்கிறார் இந்த ஜெனரேஷனையே புரியல கம்யூனிஸ்டா இருப்பான் போல இருக்கு முதல்ல இவ தான் இவனை குடி வச்சு பையன் அப்படியே தங்கம் சத்தியசந்தன் ரொம்ப ஒத்தாசன்னு சொல்லிட்டு இப்ப விரட்டுறதுக்கு மட்டும் நான் வேண்டி இருக்கு சுந்தர் மாடியிலிருந்து இருந்து இறங்கி வருகிறான் பனியன் தோளில் துண்டு கையில் சோப்பு பெட்டி புக்கு மாமா நீங்க ஏன் இந்த விவகாரத்தில் தலையிடுறேன் சீனிவாசன் திடுகிட்டு திரும்பிய பெண் அட போடா உங்களுக்கு அந்த எதிர்கால மனிதன் புஸ்தகம் வேணுமா வேண்டாமா ம் வேணும் உங்களுக்கு என் மேல வெறுப்பா சொல்லுங்கோ என்னை உங்களுக்கு பிடிக்கலையா பிடிச்சது இப்போ பிடிக்கல அப்பாவுக்கு எழுதினா எந்த பொண்ணுக்கு பிடிக்கும் சொல்லு மொத்தமும் தப்பு மாத்தி சொல்றேன் காலி கீலி எல்லாம் பண்ண சொல்லாதீங்க நான் கவனிச்சுக்கிறேன் எல்லாம் சுமூகமா முடிச்சுடுறேன் மாமா நிஜமா சொல்லுங்க என்னை கண்டா பிடிக்கலையா உங்களுக்கு மார்மேல வச்சு சொல்லுங்க சத்தியமா சொல்லுங்க பிடிக்கலன்னு இல்ல ஆனா நீ உங்களை விட்டா யார் இருக்கா மாமா எனக்கு வீட்டை விட்டு வெளியே போடாங்கிறீங்களே துண்டால் கண்களை துடைத்துக் கொள்கிறான் இயல்பாக சீனி குழைந்து இதை பாரு எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்காத உங்களுக்கு லைப்ரரியில பிரைபரி பண்ணி புத்தகம் எடுத்துன்னு வந்தா காலி பண்ண சொல்றேன்ல என் மனசு எவ்வளோ புண்பட்டு தெரியுமா இந்தாங்க புக்கு ஆவலுடன் அதை பார்த்து கடிச்சுட்டா எதிர்கால மனிதன் பிரமாதமாக இருக்கு சுஜாதாவா சினிமாக்காரெல்லாம் புஸ்தகம் எழுத ஆரம்பிச்சிட்டாலாம் என்ன இது வேற பெங்களூர்காரர் கொஞ்சம் ரீல் விட்டுருக்காரு நம்பும்படியா இல்லை எதிர்கால மனிதன் இன்னைக்கும் இருக்கானா அவனை நாம சந்திக்கலாமா ஏதோ டைம் ட்ராவல் அது இதுன்னு எழுதியிருக்கு படிக்க சுவாரஸ்யமா இருக்கு மாமா என் மேல கோச்ச சின்ன விஷயத்துக்கெல்லாம் மாமிவரா திட்டுங்கோ அயோக்கிய ராஸ்கல் மறுபடி வந்துட்டியா உன்னை என்ன பண்ற பாரு என்னன்னு நினைச்சுட்டு இருக்க லக்ஷ்மி உள்ளே நுழைந்து அவனோட என்னென்னா பேச்சு ஏன் நம்மாத்துக்குள்ள வந்தான்னு கேளுங்கோ மாடியில தண்ணி வரல குளிக்கணும் பாத்ரூம் காலியா இருக்கா கார்பரேஷன் தண்ணி விடலன்னா நாங்க என்ன பண்றது சொல்லுங்கண்ணா கார்பரேஷன் தண்ணி விடலன்னா நாங்க என்ன பண்றது சரி கீழே குளிக்கிறேன் உங்க பாத்ரூம்ல முடியாது தண்ணி வர வரைக்கும் மாடியில காத்துட்டு சீனிவாசன் முடியாது ஓ அப்படியா விடு விடுவிடு என்று அருகில் இருக்கும் பானைக்கு செல்கிறான் அதை எடுத்துக்கொண்டு நடுவில் வந்து தன் பனியனை கழற்றி தன் மேல் தண்ணீர் விட்டுக்கொண்டு ஆனந்தமாக சோப்பு கொள்கிறான் அடா பாவி அடியே ஓடி போய் திறந்து விட்டுடு லக்ஷ்மி திடுக்கிட்டு ஓடுகிறாள் சீனி தப்பி தவறி மாடில கக்குஸ் குழாய மூடிடாத அதே தினம் இரவு அதே அறை வசுமதி தையல் மிஷினில் புடவைக்கு ஃபால்ஸ் சைத்துக்கொண்டிருக்கிறாள் சுந்தர் வருகிறான் சுந்தர் என்ன புடவைக்கு ஃபால்ஸா வசுமதி திரும்பி பார்த்து விட்டு வேகமாய் தைக்கிறாள் கோவமா வாசிக்கிறாள் மாமி மாமி இத்தனை நாளைக்கு வந்துருப்பாள இல்ல போல இருக்கு மிஸ்டர் நான் தனியா இருக்கேன்னு வம்பு பண்ணலாம்னு நினைச்சுட்டு இருந்தா கத்திரிக்கோலை காட்டுகிறாள் அதுக்கெல்லாம் தேவை இருக்காது நான் ஒரு ஜென்டில் லவர் பூ மாதிரி வசுமதி புடவையை மடிக்கிறாள் என் மேல கோவமா நீங்க யாரு நீ ஏன் என்ன ஒது ஒதுக்குறேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படியா நான் யார் வசு ஒரு சின்ன கிளார்க்கு உனக்கு என்னை விட அதிக சம்பளம் சோஷியலாக உனக்கு நான் சரிசமும் இல்லை அதான தப்பு இல்லை நான் உங்ககிட்ட பேசிட்டதுனால உங்க மேல எனக்கு காதல்னு நீங்க நினைச்சுட்டு பாருங்கள் பாருங்க அதான் தப்பு பொம்பளைங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்றியா என்ன தெரியும் நீ யார மனசுல வச்சுட்டு என்ன ஒதுக்குறேன்னு தெரியாதா எனக்கு வசுமதி சற்று அதிர்ந்து என்ன உளர்றேன் ராமமூர்த்தியை பத்தி எனக்கு தெரியாதா ராமமூர்த்தியா யார் அது வசு பாசாங்கு பண்ணாத ராமமூர்த்தி உங்க ஆபீஸ் மேனேஜர் நீங்க ரெண்டு பேரும் எக்ஸாசஸ் போனது தெரியாதா அப்புறம் எதுக்காப்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல டூட்டி ஃப்ரூட்டி சாப்பிட்டது தெரியாதா எனக்கு போன ஜென்மத்துல போலீஸ் நாயா இருந்திருப்பேன் ராமமூர்த்தி கேரக்டர் எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படியா ஹீஸ் ஆஃப்டர் கேர்ள்ஸ் வசூ அப்படியா அந்த தகவலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு ராமமூர்த்தியை பிடிக்கலன்னு தெரியறது தனக்கு கிடைக்காது அவருக்கு கிடைக்க போறதேன்னு பொறாமையினால அவர் கெட்டவர் ஆயிடுறாருல்ல எனக்கு பொறாமை இல்லை வசூ கவலை ரொம்ப தேங்க்ஸ் என் நல்வாழ்வு பத்தி எவ்வளவு கவலை உங்களுக்கு இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவார் சொல்ல போறீங்களா பயமுறுத்த போறீங்களா அப்படி இல்ல வசு சொல்லிக்கோங்கோ தாராளமா சொல்லுங்க கரிகா வாங்கிட்டு வர போயிருக்கார் இப்ப வந்துடுவார் சொல்லுங்க என்ன தப்பா அர்த்தம் பண்ணிக்கிற இந்த பாருங்க சுந்தர் நான் ஒன்னும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் கேளுங்க ராமமூர்த்தி என்ன கல்யாணம் செஞ்சுக்க போறார் அவர் பெரிய மனுஷன் கிளார்க் இல்ல கம்பெனிக்கு சொந்தக்காரர் ஆனா அவரை விரும்புறது பணத்துக்காக இல்ல பண்புக்காக அவரை எனக்கு நல்லா தெரியும் அவங்க அப்பா அடுத்த வாரம் இங்க வரப்போறாங்க வந்து என்னை பார்த்து பேசி தான் எல்லாம் நடக்க போகிறது அப்பாட்ட நானே இதை சொல்ல போறேன் அவர் சந்தோஷப்பட போகிறார் அதுக்குள்ள நீங்க சொல்றதா இருந்தாலும் சரி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க சமயம் இல்ல உடவியை காட்டி ஜார்ஜட் நல்லா இருக்குல்ல ராமமூர்த்தி தந்தார் உள்ளே செல்கிறாள் சுந்தர் ஸ்தம்பித்து நிற்கிறான் ஸ்ரீனிவாசன் காய்கறிகளுடன் நுழைகிறார் கூட்டு பண்ணலாம்னுட்டு வெல்ரிகா பச்சுன்னு வாங்கிட்டு வந்தேன் என்ன சுந்தர் எப்படி இருக்க பிரமாதம்ல அந்த புஸ்தகம் லக்ஷ்மி வசு உள்ளே இருந்து அம்மா டிவி பாக்க போயிருக்காப்பா காத்தால மார்னிங் ஷோ ராத்திரி டிவி என்னை உட்காத்தி வச்சுட்டு இனிமேல் ரெண்டு பேரும் கூத்தடிக்க போறேன் போயாச்சு சமையல் பண்ணியாச்சா வசுமதி உள்ளே இருந்து பண்ணி எல்லாம் மூடி வச்சிருக்கு பசிச்சுன்னா போட்டு சாப்பிட சொன்னா பாத்தியாயா ஒரே நாள்ல ஒரு மனுஷனை எவ்வளவு டவுன் ஆக்கிட்டாளுங்க நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க சுந்தர் சமாளித்து ஒண்ணும் இல்லமாமா ஹம் பாத்தா சரியா இல்லையே காத்தால காலி பண்ண மாட்டேன்னு சொன்னேன் இப்ப காலி பண்ணிடலாமான்னு தோன்றது கவலைப்படாத இனிமே குழாய மூட மாட்டோம் அதுக்கு இல்ல மாமா எவ்வளவோ சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் மனசுல வச்சிருந்துட்டு மோசம் போயிட்டேன் உலகத்திலயே ஒரு கிளார்க்கா இருக்க கூடாதா மாமா இதை பாரு நான் கிளார்க்கா இருந்து ஹெட் கிளார்க் ஆகி சூப்பரண்ட் ஆகி தத்தி தத்தி தான் வந்திருக்கேன் உனக்கு என்ன ஒரு கல்யாணம் பண்ணிண்டுடு எஸ்எஸ்எல்சி படிச்சதா அழகா சேப்பா ஒரு பெண்ண உங்க ஊர் என்ன சொன்ன கணபதி அக்ரஹாரம் அங்க ஆப்பிடும் கல்யாணம் பண்ணிடு எல்லாம் சரியா போயிடும் கோபிட்ட சொன்னா நூறு ஜாதகம் கொண்டு தருவான் மாமா உங்களுக்கு சொன்னா புரியாது வசுமதி அந்த புடவையை மாற்றி கொண்டு வருகிறாள் அப்பா நானும் போயிட்டு ஒன்பது வரைக்கும் வந்துடுறேன் ஜானா வீட்டுக்கு போறேன் கவலைப்படாதீங்கோ சுந்தரை பார்த்து சுந்தர் ஏதாவது சொன்னாரா என்ன பத்தி யார பத்தி எனக்கு என்ன சுந்தர் செல்கிறான் சீனிவாசன் அவன் போனை திக்க பார்த்து ஏதோ வருத்தமா இருக்கான் நீ ஏதாவது திட்னியா நல்ல அவன் வேற ஒன்னும் என்ன பத்தி சொல்லலையே இல்ல சரி வர மத்தியான சாம்பார சுட வச்சுக்கோ சொன்னான் அம்மா போகிறாள் நானும் மத்தியான சாம்பார் ஆயிட்டேன் என்ன பண்றது வீட்டுக்கு காவலா வச்சுட்டு டிவி பார்க்க போயிடுறா இனிமே தினம் இதே ராமாயணம் தான் இந்த புத்தகத்தை எங்க வச்சு தொலைச்சேன் தேடுகிறார் இனிமே தான் ரேடியோ போடுகிறார் உங்களுக்கு அதிக சக்தியும் ஊட்டமும் வேண்டுமா என்கிறது வேண்டாம் கணக்கிறார் புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு நடுவே வந்து உட்கார்கிறார் படிக்கிறார் அத்தியாயம் இரண்டு எதிர்கால மனிதனை நீங்கள் சந்திக்க வேண்டுமா அது நிகழ்காலத்தில் சாத்தியம் ஆச்சரியப்படாதீர்கள் காலம் என்பது தொடர்ச்சியான ஒன்று கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்பதெல்லாம் ஒரு நேர்கோடு போல வானத்தில் நட்சத்திரங்களை பார்க்கும்போது நீங்கள் கடந்த காலத்தை பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன் புறப்பட்ட ஒளியை பார்க்கிறீர்கள் தூரத்தில் நடப்பது போல் உங்களால் காலத்திலும் நடக்க முடியும் ஆனால் காலத்தில் நடந்து செல்லக்கூடிய வித்தையை நாம் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை ஆனால் எதிர்கால மனிதன் கற்றுக்கொண்டு விடுவான் கற்றுக்கொண்டு அவன் தன் கடந்த காலத்தில் பிரவேசிக்க முற்படும் போது எதிர்பாராத விதமாக நாம் எதிர்கால மனிதனை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறது இழுதுப்பென்று அவர்களில் ஒருவன் உங்கள் முன் வந்து குதித்தால் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடாது புத்தகத்தை வைத்துவிட்டு யோசிக்கிறார் இதெல்லாம் நடக்குமா திடீரென்று ஊ ஊ என்று பழைய ஹான் சத்தம் போல் ஏதோ கேட்க குலுங்குகிறார் என்ன சப்தம் மறுபடியும் ஊ என்று விளக்குகள் மங்குகின்றன வோல்டேஜ் கம்மியா இருக்கா என்ன காற்றின் சப்தம் ஜன்னலில் திரைச்சீலைகள் ஆடுகின்றன டேப் ரெக்கார்டரை திருப்பி போட்டது போல் சப்தம் மறுபடி ஊ அதற்கேற்ப குலுங்குகிறார் லக்ஷ்மி லக்ஷ்மி வசு சுந்தரம் எல்லாரும் இல்லையே என்ன இது மேலே இருந்து பளிச் பளிச் என்று ஒரு சிவப்பிழ விளக்கு அணைந்து அணைந்து எரிகிறது மறுபடி டேப் ரெக்கார்டர் திருப்பும் சத்தம் ம் என்று எலக்ட்ரானிக் சப்தம் படபடவென்று ஹெலிகாப்டர் பிளேடுகள் அடித்துக்கொள்ளும் சப்தம் காற்று விளக்குகள் எல்லாம் மங்கிவிடுகின்றன சீனிவாசன் பயந்து சாமி கடவுளே திருமந்திரம் சொல்கிறார் இருளில் அந்த மைய என்ட்ரன்ஸின் பின்னால் சைக்ளோராமா திரையில் அல்ட்ரா வயலட் ஒளியில் ஒரு வினோதமான பொருள் சுருட்டு வடிவ பொருள் மிதந்து மிதந்து இறங்குவது தெரிகிறது அவர் ஸ்தம்பித்து போய் நிற்கிறார் என்னது லக்ஷ்மி வசு டிவி பார்க்க போயிட்டாலே இந்த ஆச்சரியத்தை விட்டுட்டு பறக்கும் சுருட்டா என்னது பலூனா தட்டா குரல் எதிரொலியுடன் பூமி மனிதனே பூமி மனிதனே சீனி யார என்னையா இறைகிறார் ஆமா ஒன்னத்தான் வாழ்த்துக்கள் சுளை மாதிரி பிரியறதே ஏணி ஒன்று வெளியில வருது யாரோ இறங்குறா இங்க என்ன வராப்புல இருக்கு ஐயோ அந்த தடிக்குச்சியை எங்க வச்சிருக்கேன் வந்திருந்தவன் அங்கிருந்து ஊபா ஊபா என்ற சைகையுடன் சொல்ல அந்த பறக்கும் பொருள் என்ற சப்தத்துடன் மேலே ஏறுகிறது மறைகிறது மங்கள் ஒளி முடிந்து திடீரென்று எல்லாம் பிரகாசமாகிறது சீனிவாசன் கையில் குடையை வைத்துக்கொண்டு கொண்டு ஓங்க தயாராய் நிற்க எதிரே புதிதாக வந்தவன் வெள்ளை ஓவரால் போல ஒன்று அணிந்து கொண்டிருக்கிறான் கண்ட இடம் எல்லாம் பைகள் தலையில் டென்டிஸ்ட் போல ஒரு வளையம் அதன் நடுவில் ஒரு பல்பு சிறிய ஏரியல் சீனிவாசன் அவனை ஆ என்று பார்த்திருக்க அவனும் சீனியை ஆச்சரியத்துடன் பார்க்க வந்தவன் முதலில் பிரெஞ்சு ஜெர்மன் ரஷ்ய மொழிகளில் வணக்கம் சொல்ல சீனி தமிழ் என்கிறார் வந்தவன் ஆ தமிழ் வணக்கம் சீனிவாசன் நடுக்கத்துடன் உன் ட்ரெஸ்ஸை பார்த்தா திருட மாதிரி இல்லையே திருடன் தன் பல பைகள் ஒன்றிலிருந்து ஒரு சிறிய அகராதியை எடுத்து திருடன் திருடன் என்று முணுமுணுத்துக்கொண்டு அர்த்தம் பார்க்க ஓ ஐரிபா சிரித்து உடனே நிறுத்தி ஹம் ஹம் நான் திருடன் இல்லை சீனிவாசன் இன்னும் நடுக்கம் மாறாமல் பின்ன நீ யாரு நான் மனிதன் இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டு மனிதன் நீ மனிதன் நான் மனிதன் நீ இருபது நான் இருபத்தி ரெண்டு இது என்ன கொடை கொடை மறுபடி அகராதியை பார்த்து குடை ஆம்பரா அதை பிடுங்கி போட்டு குடை கூடாது கோபம் வரும் இல்ல இல்ல உட்கார் பயப்படாதே உட்கார் கையை தூக்க சீனிவாசன் அந்த இடத்திலேயே உட்கார்ந்து உட்கார்ற உட்கார்ற அடிக்காத பயம் வேண்டாம் நீ மனிதன் நான் மனிதன் நீ வா சொன்னாய் நான் வந்தேன் நான் வா சொன்னா மனசுல நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நினைச்சுக்கல அதட்டி ஆமா நினைச்சுட்டேன் நினைச்சுட்டேன் வந்துட்டேன் இது என்ன ஊர் சென்னை சென்னை தலையை குலுக்கிக்கொண்டு இது என்ன ஊர் இப்போ சரிதானே நே உச்சரிப்பு சுலபமாக வருவதில்லை பரவாயில்ல சீக்கிரம் போயிடுங்கோ என் ஒய்ஃப் வந்துடுவா மத்தியான சாம்பாரை சொல்ல வைக்கணும் அப்புறம் டிவி பார்க்க போறாங்க எனக்கு பயமா இருக்கு அழ ஆரம்பித்து விடுகிறார் ஊ ஒரு வாக்கியம் ஒரு தடவை அதற்கு மேல் கூடாது சார் நீங்க யாரு ராத்திரி வேளையில மனத்தை பிடிச்சிட்டு வந்திருக்கே நீங்க யாரு நான் எதிர்கால மனிதன் தமிழ் புதிதாக கத்துக்கிறேன் உன்மோட சில தினங்கள் இருக்க வந்திருக்கேன் ஐயோ அர்த்தம் என்னது தங்க வந்திருக்கேளா இங்கேயா இங்கே தமிழில் இத்த எத்தனை இங்கே இங்கே இங்கன இங்கே இங்கிட்டு இதில் நீ எதை எடுத்துக்கொள்வது நீ பேசும் தமிழ் என்ன நான் பேசுறது பிராமண தமிழ் தன் பையில் பாக்கெட் கால்குலேட்டர் போன்ற ஒரு சாதனத்தை எடுத்து அதில் பிராமண தமிழ் என்று சொல்லி அதன் பட்டங்களை அமுக்க அதிலிருந்து ஒரு செகண்டு விர் என்று சப்தம் கேட்க அவன் தலையை சிரித்து கொண்டு இப்போ சொல்லுங்க ஓய் என்ன கேட்கணும் உங்களுக்கு சீனிவாசன் ஆ என்று பார்க்க ஏன் இப்படி ஆனு வாய பொழுந்து கொண்டு உட்காருங்கோ உட்காருங்க உட்காருங்கோ பக்கத்தில் தட்டுகிறான் சீனிவாசன் உட்கார்கிறான் வந்தவன் அருகில் உட்கார சீனிவாசன் அவஸ்தையுடன் எழுகிறான் உன் பேர் என்ன சீனிவாசன் கை கொடு கை கொடுத்து ஹா ஷாக் அடிக்கிறது உதறி கொள்கிறார் மன்னிச்சிடுங்கோ வந்தவன் மன்னிச்சிடுங்கோ மாமா உடனே கரண்ட் எடுக்க மறந்துட்டேன் தான் பையிலிருந்து ஒரு சின்ன கம்பி எடுத்து கையில் சுற்றி அதை தரையில் தொட உயென்று சப்தம் வர இப்ப தொடலாம் பயப்படாம தொடலாம் சீனிவாசன் மேலாக தொட்டு பார்த்து இப்ப இல்லை பிரயாணத்துல சார்ஜ் ஏறிண்டுடுத்து சார் நீங்க நிஜமாவே எதிர்காலமா வந்து இறங்கினேன் பார்க்கலையா பார்த்தேன் சுருட்டு மாதிரி பெருசா வந்து இறங்கிட்டு அது என்ன பறக்கும் தட்டா கால எந்திரம் ஒரு காலத்திலிருந்து இருந்து மற்றொரு காலத்துக்கு தாவர எந்திரம் உங்க ஊர்ல எல்லாம் கிடையாது இல்ல எங்க ஊர்ல தையல் தான் உண்டு எதிர்காலமா இப்பதான் படிச்சேன் ஆனா இவ்வளவு சீக்கிரம் வந்துடுவேன் எதிர்பார்க்கல உங்க பேர் என்ன எங்களுக்கெல்லாம் பேர் கிடையாது நம்பர் நம்பர் தான் பதினெட்டு பதினாறு முன்னூத்தி இருபத்தி எட்டு எழுபத்தி ஆறு பின்ன உங்களை எப்படி நான் கூப்பிடுறது ஜோன்னு கூப்பிடுங்கோ எங்க கப்பல் பேர் ஜோ அதுல வந்தவன் ஜோ என்ன ஏதோ மிட்டாய் மாதிரினா இருக்கு பேரு ஊர் என்ன நோவா நகரம் பிறந்தது ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு இறக்க போவது ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு நூறு வருஷம் வருஷம் வருதம் இல்ல நிஜமாவே நீங்க எதிர்காலமா கண்ணை தேய்த்து கொண்டு தன்னை கிள்ளிக்கொண்டு கணா கண்டனா இல்ல இல்ல என் விஜயம் நிஜம் போயிடுவேணும் இல்லையோ மறுபடி கப்பல் வரப்போ போயிடுவேன் அது எப்ப வரும் சொல்ல முடியாது ரூட்டை பொறுத்தது எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்தவர் ஒன்பதாம் நூற்றாண்டு பல்கேரியா அங்கே திராட்சப்பழம் சீப்பாக கிடைக்கணும் போயிருக்காரு அதுக்கு பக்கத்தில் இருந்த பொண்ணு ரிசர்ச் பண்ணுறா ரொம்ப பின்னாலேயே போய் ஆதி காலத்துக்கு போகணும்னா அதுக்கு வண்டி மாத்திக்கணும்னு தகராறு பண்ணிட்டு இருந்தான் ட்ரைவர் யாவனும் தானே ஒரு தடவை எர்த் பண்ணிக்கோங்க உங்களை தொட்டு பார்க்குறேன் எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல எனக்கு இந்த சிக்கல் வரும்னு நன்னா தெரியும் என்ன சாப்பிட்றேன் மத்தியானம் சாம்பார் வேணா சுட பண்ணி ஓ சாப்பாடு பசி நீங்க சொம்பற தான் எனக்கு பசிக்கிறது மாமா தன் பையிலிருந்து ஒரு நீண்ட கம்பியை எடுத்து சுவற்றில் தேடுகிறான் ரேடியோவிற்கு அருகில் இருக்கும் பிளக் பாயிண்டை பார்த்து இந்த ஏசியா டிசியா ஏசி எத்தனை இருபது இருக்கும் ஒரு சிறு பெட்டியில் இருநூத்தி இருபதை அமைத்து அந்த ஒயரை பிளக் பாயிண்டில் சுருக அவன் தலையில் இருக்கும் விளக்கு எரிய சற்று நேரம் முயன்று சப்தம் வர அது நின்றதும் பிளக்கை பிடுங்கி சுருட்டி வைத்துக்கொண்டு அப்பாடா பசியார சாட்டாச்சு கரண்டா ஆமா நல்ல தித்திப்பா இருக்கு உங்க ஊர் கரண்ட்டு எங்க பக்கம் கொஞ்சம் அசட்டு தித்திப்பா இருக்கும் ஏ ஒன்று ஏப்பம் விட விளக்குகள் பிரகாசமாக எரிகின்றன என்னது விளக்குகள் பிரகாசமாகுது ஜாஸ்தி சாப்பிட்டுட்டேன் உபரியா இருக்க கரண்ட் எல்லாம் வெளியில வருது மறுபடி ஏப்பம் விட மறுபடி பிரகாசம் அடைய இப்ப சரியாயிடுது உங்களை பார்த்தா பயமாக இருக்கு உடம்புல ரத்தம் தசை எல்லாம் கிடையாதா அதெல்லாம் போன நூற்றாண்டுலயே முடிஞ்சு போய் இப்ப எல்லாம் சிலிக்கன் தன் ஜிப்பை கழற்றி மார்பை காட்ட மூடுங்க மூடுங்க டிரான்சிஸ்டர் ரேடியோக்குள்ள இருக்கிற மாதிரி கசகசன்னு இருக்கு என் வைஃபும் டாக்டரும் இப்போ திரும்பி வந்துடுவா அவள் அவங்கள பார்த்தா பயந்துடுவா சீக்கிரம் போயிடுவேளா அதெல்லாம் நடக்காது வண்டி ரிட்டர்ன் ட்ரிப் வர வரைக்கும் தான் இருக்க போறேன் என்னடாது எழவா போச்சு எழவு என்ன அர்த்தம் அகராதியை பார்க்க அகராதியில அந்த இழவெல்லாம் இருக்கிறது என்ன செய்ய போறேன் வீட்டுல இடம் கிடையாது எங்க படுத்துப்பேல் எங்க தூங்குவேல் எங்க குளிப்பேள் கரண்ட் சார்ஜ் வேற ஜாஸ்தியா போயிடும் நீங்க ஏமாமா கவலைப்படுறேள் நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு என்னால ஒரு தொந்தரவும் வராது நீ கூட மாமான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டியா நீங்க சார் மா மாமா இதெல்லாம் எனக்கு ஒரே குழப்பம் இப்படி வச்சுக்கலாம் நான் உங்களை மாமானே கூப்பிடுறேன் நீங்க என்ன ஜோன்னு கூப்பிடு இது என்னடா இது சனியம் பிடிச்ச புஸ்தகத்தை படிச்சுட்டு வம்பா போச்சு கவலைப்படாதீங்கோ என்னால வம்பு இல்ல உங்களுக்கு ஒண்ணும் நேராது எப்பவும் ஒரு ஓரத்துல நிப்பேன் கூப்பிடுறப்ப வருவேன் உங்க காலத்தோட அகராதியை புரட்டி பழக்க வழக்கங்களை அறிஞ்சிக்க ஆசை அதுக்கு நான் தான் அப்பிட்டேனா ஜோ அதட்டி ஏன் கூப்பிட்டேன் நான் கூப்பிட்டேனா ஏதோ இந்த பைத்தியக்கார புஸ்தகத்தை படிச்சுட்டு ஏதோ நினைச்சிடல அது இப்படி திடுதுப்பு நேர்ல வந்து குதிக்கும்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் இனிமே கூப்பிட மாட்டேன் போயிடுப்பாச்சோ மாட்டேன் முடியாது நேரம் வரை வரைக்கும் இங்கே இருந்தானோ என்னால அந்த அகராதியை பற்றி எந்த தொந்தரவும் கிடையாது பரமேஸ்வரா என்னடா இது சோதனை பிரபோ பிரபோ யாரு தெரிஞ்சவர் உங்க பேர் என்னன்னு சொல்லலையே என்னவா இருந்தா என்ன இன்னும் இருபது செகண்ட்ல பேர் சொல்லலை உன் மேலே ஏப்பம் விடுவேன் இருபது பத்தொம்போது பதினெட்டு சொல்றேன் சொல்றேன் சீனிவாசன் வெளியே பார்த்து எங்கே விழுங்க வரப்போவது யார் என் மனைவி என்னோட பொண்ணு மனைவின்னா இது என்ன கேள்வி உங்க ஊர்ல கல்யாணம் கிடையாதா கல்யாணம் அகராதியை பார்த்து ஓ தப்ரூபா அது ரெண்டாயிரத்தி ஐம்பதுலேயே முடிஞ்சுடுத்து தப்ரூபா இப்போ உங்க ஊர்ல என்ன வழக்கம் எதுக்கு பிரஜாவிருத்திக்கு பிரஜாவிருத்தி ஓ பிரஜாவிருத்தி காணும் பிள்ள பேரு இருக்கா பாரு பார்த்து ஓ அதுவா மற்றொரு மனிதன் பிறப்பதற்கா அது நானும் ஒரு பெண்ணும் கை குலுக்குவோம் ஷ் அவள் பையிலிருந்து ஒரு சின்ன ஜோவை எடுத்து கொடுப்பா நீங்க இங்கே கை குலுக்கி பத்து மாசம் ஆகும் தேவலையே இடுப்போலி கிடுப்போலி ஒன்றும் கிடையாதா விஞ்ஞானம் மாமா ராத்திரி இங்கேயே தங்க போறியா பக்கத்தில் காமாட்சி அட்ஜின்னு ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு அங்கே போய்டேன் ரூம் சார்ஜ் நான் தரேன் இந்த தாத்துல இடம் கிடையாது இந்தாம் எனக்கு போகிறோம் போச்சுடா என்ன சார் இது அத்தராத்திரியில வந்து தொம்ப கூத்தாடி மாதிரி பேண்ட்டை போட்டுன்னு நின்னா அவள்லாம் பயப்படுவா எனக்கே கைகால் வடவடப்பு போல வேஷ்டி தரட்டுமா என்னால் ஒரு தொந்தரவும் இல்லை பயப்படாதேள் உம்மோட தின வாழ்க்கை நாசமாகாது வெளியே வசுமதியின் லக்ஷ்மியின் குரல் கேட்கிறது வந்துட்டா நீ என்ன பண்ற அந்த ரூம்ல கொஞ்ச நாடி உட்காந்துட்டு தேவையில்லைமாம்மா பயப்படாதேள் அவங்க பயப்பட மாட்டாங்க பாருங்கோடே என்ன என்ன தூங்குறேலாம் என்ன கதவை தரங்கோ இரு வர இப்ப போமாட்டியா நீ தள்ளணுமா உன்ன ஷாக் அடிக்கிறது மறுபடி மறுபடி கரண்ட் கரண்ட் சேர்ந்து நீங்க போய் தரங்கோ மாமி எத்தனை நாளை காத்துருப்போம் கதவு இடிபட சீனிவாசன் வர வர ஜோ உட்கார்கிறான் என்ன சொல்ல போறேள் ஏர்போர்ஸை விட்டு கூறைய பிச்சுண்டு உள்ள வந்துட்டான் தான் இருக்க போறான்னுட்டு போகிறார் சற்று தூரம் பேசி கொண்டே வருகிறார்கள் நீங்க கூட வந்திருக்கலாம்னா சந்திரலேகா ரஞ்சன் அவளை வழுக்கி வழுக்கி சிரிப்பா இருந்தது என் கிருஷ்ணன் டி ஏ மதுரம் அப்புறம் டி ஆர் ராஜகுமாரி சுத்து பண்ணி வச்சாப்ல ஸ்ரீனிவாசன் லக்ஷ்மி லக்ஷ்மி இவர் வந்து அவர்கள் இயல்பாக உள்ளே வர ஜோ இருப்பதை கவனிக்கவே இல்லை அருகில் உட்கார்கிறார் ஜோ சுகமாக தலைக்கு பின் கை கை தலைக்கு பின் கை கட்டி கொண்டு காலாட்டி கொண்டு உட்கார்ந்திருக்கிறான் வசு சாப்பிட்டாச்சா இவர் வந்து இவர் வந்து பாலன் கருணை புரிவான் ஒரு பாட்டு பாடிண்டே அபிநயம் பிடிக்கிறா பாருங்கோ என்று காட்டுகிறாள் ஜோ அதே மாதிரி அபிநயம் செய்கிறான் இவர் வந்திருக்கார் பேர் ஜோ நீங்க இன்னும் சாப்பிடலையப்பா ஜோவின் அருகில் உட்காருகிறாள் ஜோ அவளை பொம்மை போல் பார்க்கிறான் என்னடி அவ்வளவு கிட்டத்துல போய் உட்கார்ற ஏன் அங்க யாரு உட்கார்ந்துருக்கா பாரு லக்ஷ்மி பார்த்து யாரும் இல்லையே நான் சொன்னேன் என்ன மாமா என்னது யோ எந்திரியா வயசு பொண்ணியா என்னப்பா அது தலகாணி அதட்டுறேள் நாற்காலியில உட்கார்ந்துருக்கார் நீ பாட்டுக்கு அவர் மடியில போய் உட்காருறியே லக்ஷ்மி அவரையே பார்த்து கொண்டிருந்தவள் என்னன்னா இது வளர்றேல் ஏதாவது நான் இங்க இல்லாதப்போ கண்டதை முழுங்கிட்டாளா எந்திரிப்பா ஜோ ஏன் யாரை யார எந்திரிக்க சொல்றேன் உட்கார்ந்துருந்தா என்ன என் சிஸ்டர் மாதிரி எந்திரிப்பான்னா என்னப்பா என்ன வந்துடுத்து உங்களுக்கு என்ன ஆச்சு ஏய் இங்க இருக்க ஆசாமிய தெரியலையா உனக்கு எங்க பார் தலகாணின்னா இருக்கு தலகாணியா ஆல்ரெடி ஜோ முழுசா ஒரு ஆள் உட்காந்துருக்கான் கண்ணு பொட்டையா மாமா என்ன அவங்களால பார்க்க முடியாது உங்களால மட்டும் தான் முடியும் என்னது என்னையா சொல்ற நீ நீ உட்கார்ந்துருக்கிறது அவங்களால பார்க்க முடியாது என்னடி இது தனக்குள்ள பேசிக்கிறார் அதை அப்பாவே சொல்றது தானே எத அத அப்பவே சொல்றது தானே எதை சந்தர்ப்பம் வரல யாரோட பேசுறே இப்போ அவர் பேசுனது காது கேட்கலையா கேட்காது யார் பேசுனா என்ன இதெல்லாம் என்னது என்ன ஏதாவது ஜுரமா இப்ப தாண்டி வந்து சேர்ந்தான் நான் பார்த்துட்டே இருந்தேன் உங்க கண்ணுக்கு தெரியாம போல இருக்கு விசித்திரமா இருக்கு இந்த பார் ஜோ ஏதாவது நீ செஞ்சிருக்கேன்னு காட்டு கமான் குவிக் அது முடியாது முடியாது வசு என்னவோ பேத்துறார் என்னவோ ஆய்துழிவு இருக்குது எதிர்காலத்திலே போய் ஃபோன் பண்ணி டாக்டரை டாக்டரா எதுக்கு டாக்டர் என்னென்னவோ உளறல மெலிதாக அழுகை உளரலை பார்த்துதான் சொல்கிறேன் இதை வசு லக்ஷ்மி இங்கே ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கான் எதிர்கால மனிதன் பேர் ஜோ சித்த நாள் முன்னாடி வந்தான் விய விக் ஊன்னு கேட்டு அப்ரப்ளி ஸ்டாப்ஸ் அந்த ஜோ அவர்கள் இருவரும் அவரை சந்தேகமாக பார்த்து பெருமாளே பரமேஸ்வரா பார்வதிநாதா என்ன அழுத்து இருக்கு ஸ்ரீனிவாசன் வந்து பிளக்ல சொருகிண்டு உயினு சாப்பிட்டான் அப்புறம் தொட்டா ஷாக் அடிக்கிறது இருவரும் சேர்ந்து அவரை ஒலுக்கி அப்பா அப்பா சும்மா இருங்கோப்பா பயமா இருக்குப்பா உங்களுக்கு என்ன மாதிரி ஆயிடுத்துனா நாங்கள் என்னப்பா பண்ணுவோம் அழுகிறாள் இருவரும் அழுகிறார்கள் ஜோ எழுந்து மாடிப்படியில் ஏற ஸ்ரீனிவாசன் அவடையே பார்த்து கொண்டு சேர்றான் பாரு மெதுவாக ராஜ நலன் நடக்கிறான் ஏன்னா என்னடி ஆயிடுத்து என்னடி ஆயிடுத்து யாராவது சூனி வச்சுட்டாளா என்னடி பண்ணுவேன் ராத்திரி உன்னை தனியா டாக்டருக்கு அனுப்ப பயமா இருக்கே அந்த சுந்தர் கட்டாயல போறவன் அவன் எங்க போயிட்டான் அப்பா அப்பா சீனிவாசன் திடுக்கிட்டு அவர்களை பார்த்து எது கடறே இதோ நிக்கிறார் எனக்கு தெரியறார் சுந்தர் வருகிறான் என்ன மாமி என்ன இத பாருங்கோ அப்பா என்னமோ மாதிரி பண்றார் என்ன சார் சீனிவாசன் சார் இத பாருப்பா யாராவது டாக்டர் அடிச்சுன்னு வாயே என்ன ஆச்சு சொல்லுங்க பசு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா மாடியில நிக்கிறான் சுந்தர் ரூம் கதவை திறந்து பாக்குறான் சுந்தர் உனக்கு தெரியலையா சுந்தர் மேலே பார்த்து யாரு ஜோ என்ன சுந்தர் இது இருங்கோ ஏதோ டெலிரியம் நினைக்கிறேன் மத்தியானம் சாம்பாரை சூடு பண்ணாம குச்சிருப்பாரோ தண்ணீரை அடித்து மாமா மாமா இங்கே பாருங்கோ கொண்டு சுந்தர் நீ கொடுத்த பாரு அந்த புஸ்தகம் அதை படிச்சுட்டே இருந்தனா ஜோ இறங்கி வர இறங்கி பாரு நிஜமாவே ஏதோ கெட்ட கனா கண்டிருக்கார் ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்கோ ரெண்டு பேரும் அழுதா எப்படி மாமா அவன் கிடக்கா நீங்க என்னோட வாங்க வாங்கோ பேசாமல் படுத்து தூங்கலாம் தூங்கினா எல்லாம் சரியா போயிடும் என்னவா இருக்கும் சித்தப்பிரமையா திடீர்னு ரிட்டையர் ஆயிட்டதுனால வந்துட்டோ ஜோ இறங்கி வந்து எனக்கு கொஞ்சம் பிரயாண கலைப்பு இங்கேயே தூங்கட்டுமா சீனிவாசன் எங்க ஃபேனை போட்டுக்கோ கொசு இருக்கும் சரி போட்டுக்கிறேன் கவலைப்படாதீங்கோ போர்வை வேண்டாம் தேங்க்ஸ் போர்வெல்லாம் தரேன் வாங்கோ ஏறக்குறைய தள்ளி கொண்டே அவரை உள்ளே செலுத்துகிறான் ரெண்டு செக்னல் சாப்பிட்டா சரியா போயிடும் சீனிவாசன் கார்த்தால போயிடுவியா ஜோ ம் போயிடுவார் போயிடுவார் கவலைப்படாதீங்கோ லக்ஷ்மி அழுது கொண்டே அப்படிலாம் பேத்தாதீங்கன்னா பயமாக இருக்கு அவர்கள் அறைக்கு செல்கிறார்கள் ஜோ தன் பின்னால் இருந்து உயரை எடுத்து விளக்கில் சொருகி கொண்டு பிளகு எரிய என்று சப்தம் கேட்க விளக்கை பிடுங்கி நடுவே வந்து விட விளக்குகள் சற்று பிரகாசமாக கீழே உட்கார்ந்து மண்டி போட்டுக்கொண்டு பிரார்த்தனை பாணியில் என்னை படைத்து என் தின வாழ்க்கையை அமைக்கும் கம்ப்யூட்டர் தாத்தாவுக்கு வணக்கங்கள் படுத்துக்கொள்கிறான் ஜோ